வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நெல்சன் மண்டேலா கருப்பின தலைவர்களில் முக்கியமான ஒரு நபர். தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 27 வருடங்களில் சிறையிலேயே கழிச்ச ஒரு தலைவர். இவரை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 18ஆம் ஆண்டோட ஜூலை 18ஆம் தேதி பிறந்த இவரோட இயற்பெயர் ரோலிஹ்லாஹ்லா மண்டேலா. இவர் தென்னாப்பிரிக்காவின் வெசோ கிராமத்துல வாழ்ந்து வந்த தெம்புட்ரே இனக்குழுவோட ராயல் ஃபேமிலியில பிறந்த ஒரு நபர். இவர் பிறந்த ஆண்டுல இவரோட தந்தை தெம்பு இனக்குழுவோட தலைவரா பதவி வகிச்சிட்டு இருந்தாரு. மண்டேலா அவர்களுக்கு 7 வயது இருக்கும் போது அவரோட தாயார் லோக்கல் ஸ்கூல் ஒண்ணுக்கு படிக்க அனுப்பியிருக்காங்க. அது ஒரு ஆங்கிலேய மிஷனரி ஸ்கூலா இருந்ததால அங்கு இருந்த டீச்சர் ஒருத்தர் இவருக்கு நெல்சன் என்ற ஒரு ஃபோர்நேம் வச்சிருக்காரு. 1927ஆம் ஆண்டு அவரோட தந்தை இறந்த உடனே தந்தையின் உறவினரான அப்போதைய தெம்பு இனக்குழுவுக்கு தலைவராயிருந்த டேவிட் அவர்களோட பராமரிப்பின் கீழே வளர ஆரம்பிச்சாரு நெல்சன் மண்டேலா. அவரோட பள்ளி படிப்பு முடிந்த உடனே சவுத் ஆப்பிரிக்கால அப்போதைய காலகட்டத்தில் ஆப்பிரிக்கர்கள் இந்தியர்களுக்குன்னு தனியா உருவாக்கப்பட்டிருந்த ஈஸ்டர்ன் கேப்புக்கு பக்கத்தில் அமைஞ்சிருந்த ஃபோர்ட் ஹேர் யூனிவர்சிட்டிக்கு மேல் படிப்புக்காக அனுப்பப்பட்டாரு. அங்கு பல நண்பர்களோடு சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கன் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் மாதிரியான பல போராட்டங்களையும் ஈடுபட ஆரம்பிச்சாரு நெல்சன் மண்டேலா. இந்த நிலையில ஃபோர்ட் ஹேர் யூனிவர்சிட்டியில நடந்த ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமா ஃபோர்ட் ஹேர் யூனிவர்சிட்டியிலிருந்து ஸ்டூடெண்ட் ஹாலிடேஸ்க்கு வந்தவர் திரும்ப அங்க போகவே இல்லை. இதனால ஃபோர்ட் ஹேர்ல இவரால் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இருந்தாலும் கொஞ்ச நாட்கள்லயே தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு உணர்ந்த நெல்சன் மண்டேலா ஜோஹனஸ்பர்க் நகரத்துக்கு வந்திருக்காரு. அப்போ பல மாணவ பிரதிநிதிகளை சந்திச்சு தான் செய்தது தவறுதான்னு எடுத்து சொல்லி அவங்கள சமாதானம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு தான் படிப்பதற்காக உதவுமாறும் கோரிக்கை விடுத்திருக்காரு. அந்த சமயத்துலதான் வால்டர் சிசுலுன்ற எஸ்டேட் ஏஜென்ட்டை சந்திச்சிருக்காரு மண்டேலா. இந்த வால்டர் சிசுலு தான் மண்டேலாவோட வாழ்நாள் நண்பராகவும் நீடிச்சாருங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். வால்டர் சிசுலுவும் மண்டேலாவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தாரு. வால்டர் சிசுலு மூலமா கிடைத்திருந்த ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்த சமயத்திலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் ஒயிட் வாட்டர் ஸ்ட்ராண்ட்ல பிஏ லா டிகிரிக்கும் தன்னை என்ரோல் பண்ணிக்கிறாரு மண்டேலா. இந்த நிலையில 1944ஆம் ஆண்டு மண்டேலா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்லயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா ANCயோட செயல்பாடுகள் முரண்பாடா இருந்த காரணத்தால மண்டேலாவும் அவரோட நண்பர்களான வால்டர் சிசுலு, ஆலிவர் மற்றும் ஆண்டன் லெம்பிட் போன்றவர்களோடு சேர்ந்து 1944ஆம் வருடமே ANC யூத் லீக் என்ற ஒரு தனி அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் பிறகு 1948ஆம் வருடம் நேஷனல் பார்ட்டி அப்போ நடந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த நேஷனல் பார்ட்டின்றது வெள்ளை இன மக்கள் மட்டுமே பிரதானப்படுத்துற ஒரு கட்சி. இதன் காரணமா அப்பார்ட்ஹெட்னு சொல்லப்படக்கூடிய கடுமையான இனவெறி முறை அங்க அமலுக்கு வந்தது. இதன் காரணமா தென்னாப்பிரிக்காவில் இருந்த வெள்ளை இன மக்களை தவிர கருப்பினத்தவர்கள், இந்தியர்கள்னு மற்ற எல்லா இனத்தவரோட உரிமைகளும் பறிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வெள்ளை இன மக்களை தவிர எல்லாருமே ரொம்ப கீழ்த்தரமாவே நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்படியான காட்சிகள் எல்லாம் அரங்கேற ஆரம்பிக்கவும் மண்டேலா அவர்கள் நாடு முழுவதும் சுற்றி பல மேடைகள்ல இனவரிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இனவரிக்கு எதிராக பல போராட்டங்களையும் முன்னின்று நடத்த ஆரம்பிச்சாரு. அதுவும் குறிப்பா 1950ல் நடந்த பிவோட்டல் மூமெண்ட் மற்றும் 1952ஆம் ஆண்டு நடந்த டிஃபியன்ஸ் கேம்பெயின் போன்றவை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுவும் குறிப்பா டிஃபியன்ஸ் கேம்பெயின் தோல்வியில முடிஞ்சாலும் இது ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 1952ஆம் ஆண்டு 7000 நபர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேம்பெயின் 1954ஆம் ஆண்டு முடிவடையும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 100,000 நபர்களுக்கு மேல பெருசா வளர்ச்சி கண்டிருந்தது. 1952ஆம் ஆண்டிலிருந்து 54ஆம் ஆண்டு வரைக்குமே நடந்த இந்த கேம்பெயின்ல தான் மண்டேலா அவர்கள் பிரபலமான ஒரு தலைவரா மாறினாருன்னு கூட சொல்றாங்க. நெல்சன் மண்டேலா அவர்கள் மிகச்சிறந்த வக்கீலாவும் அறியப்பட்ட ஒரு நபர் தான். இனவரியின் காரணமா பழி சுமத்தப்பட்ட 100,000,000 கருப்பினத்தவர்களோட விடுதலைக்கு இவர் முக்கிய பங்காற்றியிருக்காருன்னு சொல்லலாம். மண்டேலா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து வந்த அதே சமயத்துல சப்ரஷன் ஆஃப் கம்யூனிசம் ஆக்ட் மூலமா மண்டேலா பொதுக்கூட்டங்கள்ல பேசக்கூடாதுன்ற தடை அரசாங்கத்தால விதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் இந்த தடை நீக்கப்படாமையே இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல காங்கிரஸ சேர்ந்த பலர் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்வதா காரணம் காட்டி அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா 1961ஆம் வருடம் அந்த குற்றங்களுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததால விடுதலையும் செய்யப்பட்டாங்க.
நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு கருத்தை பலமா முன் வச்சாருன்னு சொல்லலாம். அது என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கால வாழும் மக்கள் எல்லாருக்குமே அந்த நாடு சொந்தம்னும் யாரோட உரிமையும் இங்க பறிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு கருத்து பல இடங்கள்ல அவர் முன் வச்சாரு. 1960 வரைக்குமே நான் வயலன்ஸ் முறையிலேயே போராடிட்டு வந்த நெல்சன் மண்டேலா அதன் பிறகு ஆயுதம் ஏந்தி போராடலாமான்னு நினைக்கும் அளவிற்கு நிலைமை மோசமா போயிருக்கு. இதற்கான பயிற்சிகள் அவர் ஈடுபட்டு இருந்தப்போ அரசாங்கத்தை கவிழ்க்க சதி திட்டம் போட்டதாகவும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டதாகவும் நெல்சன் மண்டேலா கைது செய்யப்பட்டாரு. இதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லயே அவரோட நண்பர்களான வால்டர் சிசுலு, அகமத் கராடா போன்றோரும் கைது செய்யப்பட்டாங்க. 1963 மண்டேலா கைது செய்யப்பட்டதுக்கான நீதி விசாரணையை த ரிவோனியா ட்ரையல் என்ற பெயர்ல நடத்தப்பட்டுச்சு. இதன் முடிவுல மண்டேலாவும் அவரோட நண்பர்களும் குற்றவாளிகள் தான் தெரிவிக்கும் கடைசி தருணத்துல மண்டேலா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருக்காரு. அதுவும் அவர் ஏன் அமைதி வழியில இருந்து ஆயுதம் ஏந்தி போராட தயாரானேன்னு மிகுந்த உணர்ச்சியோட வெளிப்படுத்துறாரு நெல்சன் மண்டேலா. குறிப்பா அவர் சொன்ன ஐ எம் பிரிப்பேர் டு டைன்ற வாக்கியம் மிக பெரிய அளவுல பேசப்பட்டது மட்டும் இல்லாம உலக அளவுல இவருக்கான பெயரை தேடி தந்ததுன்னே சொல்லலாம். இருந்த போதிலும் 1964 மண்டேலா மற்றும் அவரோட நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு பிரிட்டோரியா சென்ட்ரல் பிரிசன்ல அடைக்கப்பட்டாங்க. நெல்சன் மண்டேலா அவர்கள் தன் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 27 சிறையிலேயே கழிச்சிருக்காரு. சிறையில் இருந்த காலத்துல அவருக்கு ஆதரவும் பன்மடங்க பெருக ஆரம்பிச்சது. 1980 ஆலிவர் டம்போவால் ஆரம்பிக்கப்பட்ட ஃப்ரீ நெல்சன் மண்டேலான்ற ஒரு கேம்பெயின் மிகப்பெரிய அளவுல அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவும் அதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அரசாங்கம் நெல்சன் மண்டேலா அவர்களை நிபந்தனைகளோட விடுதலை செய்ய முன் வந்தாங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாரு மண்டேலா. இருந்தாலும் 1990 புதுசா பதவியேற்ற பிரசிடென்ட் இனவெறி இல்லாத தென்னாப்பிரிக்காவை உருவாக்க அழைப்பு விடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் மண்டேலா அவர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாம விடுதலையும் செஞ்சாரு. இதை தொடர்ந்து மண்டேலா அவர்கள் தலைவராக இருந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் மேல இருந்த பேனும் நீக்கப்படுது. தென்னாப்பிரிக்கா வரலாற்றுல முதல் முறையா 1994 மல்டி ரேசிசம் எலெக்ஷன் நடத்தப்படுது. அதுல போட்டியிட்ட நெல்சன் மண்டேலா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சாரு. அதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதி ஆனாரு நெல்சன் மண்டேலா. 1999 வரைக்கும் பதவியில் இருந்த இவர் வெள்ளை இன மக்களுக்கும் சேர்த்து பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்காரு. இருந்தாலுமே 99 பிறகு தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்ச நெல்சன் மண்டேலா அரசியல்ல இருந்தும் ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சாரு. இந்த நிலையில 2013 டிசம்பர் 5 நுரையீரல் தொற்றின் காரணமா இறந்து போனாரு நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு 1993 அமைதிக்கான நோபல் பரிசு உட்பட பல சர்வதேச விருதுகள் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாரு. இந்த வீடியோல நெல்சன் மண்டேலா அவர்களோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னுமே அவரோட வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பத்தி அவராலேயே எழுதப்பட்ட ஆட்டோபயோகிராபியான லாங் வாக் டு ஃப்ரீடம் புக்ல நம்மளால இன்னமுமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.